ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புதுசா பாத்தீங்கன்னா சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யார் யாரெல்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா ஃபைனலி பாத்தீங்கன்னா ஹீரோ ரீச் பண்ணிட்டோம் 1 hourல. டப்பு டப்புன்னு பாத்தீங்கன்னா ஆங்கர்ல இறங்கிட்டு லூட்லாம் அடிச்சுட்டு எப்படி எப்படிலாம் சர்வே பண்ணி வேற லெவலா பாத்தீங்கன்னா போய் அடிக்க போறோம். சரியான மேட்ச்னு சொல்ல போனா சீசன் ஸ்டார்டிங் அப்போ எல்லாருமே வேற லெவல் பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. நானும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பொறுமையா இருக்க பாருங்களேன், செம்ம பொறுமையா இருப்போம். அவனும் வர மாதிரி தெரியல, நானும் போற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா ஃபுட் ஸ்டெப் வேறு அவ்வளோ க்ளீனாக கேட்டது. சரி எங்கடா இருக்கான்னு பார்த்தா இங்கே உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. அவனும் வராமல் நானும் வராமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டு கொடுத்தேன். இதெல்லாம் வேலையாயிருந்தா சொல்லிட்டு ஒரு ஸ்கில் பிளாக்கை போட்டு ஏறாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அடிக்கலாம்னா போனேன். சரி வேணாண்டா, அப்படியே ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா சரி லான்சர் இருக்கும்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரோகன் அந்த லான்சரை மாற்றி டப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புல்லெட்டு விட்டான் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். சரி உள்ளே போயிட்டு லூட் அடிச்சு டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருத்தனை அடிக்கிறீங்கன்னா அந்த ஏரியா விட்டு நீங்கள் வந்து விலகிடணும். லூட் அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக இல்லை வேற வேணால் கிராஸ் ஃபயர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சேஃபாக பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே போயிட்டேன். சரி ஃபஸ்ட்டு எனிமி எங்கேருந்து வருவானே தெரியாது. ஏன்னா சோலோ மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் எங்கேருந்தோ வந்து அடிச்சுட்டு போயிடுவான், நம்மளுக்கு தான் மைனஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சேஃபாக இருந்து எவனோ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 700 token இருக்குது. இந்த 700 token பார்த்தீங்கன்னா க்ரோனோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் 300 ஹெல்மெட் வாங்கிட்டேன். மறக்காமல் க்ரோனோ வாங்க ரொம்பவே யூஸாக இருக்கும். சில நேரத்துலலாம் டப்பு டப்புனு க்ரோனோ போட்டு ஸ்கில் பிளாக் போட்டு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் கேரக்டர் ஸ்கில் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் பிளாக், அயோட்டோ, மோக்கோ, அதுக்கப்புறம் ஜஸ்டின் பைபர் கேரக்டர். சரி டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் லேண்ட் மெயின் ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தாவிடுவேன். ஏன்னா இங்கே எவனோ வர வாய்ப்பு இருக்குது. சரி நம்ம லேண்ட் மெயின் கேம்மெயின் உடச்சு விட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா இங்கே எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி டப்பு டப்புன்னு எவனோ வரானான்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சீசன் இறக்கி விட்டாங்களே, அதனால பார்த்தீங்கன்னா லாபி வந்து வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அடித்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிட்டு லாஸ்ட்டில் கில் அடிக்கலாம் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா பிளானில் இருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கில் அடிச்சிருவேன். வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் கடைசி வரைக்கும். மறக்காமல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எனிமி வர ஆரம்பிச்சிட்டான், மான்ஸ்டர் ட்ரக்கில் வந்துட்டு இருக்கான். நானும் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு செம டேமேஜ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் நான் எனிமிக்கு டைமே கொடுக்க மாட்டேன். செம டேமேஜ்னோடனே ஒரே ட்ரோகன் நேரத்தில் ஒன்றே பார்த்தீங்கன்னா ஸ்கில் பிளாக் போட்டு ஏறாமா அப்படி சொல்லிட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரோகன் அல்ட்டி பூச்சி பார்த்தீங்கன்னா கில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்புனு ஒரு குளோவில் போட்டு ஃபஸ்ட்டு லூட் அடிக்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி சேஃபாக பார்த்தீங்கன்னா லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கிறது தான் சாவுறீங்க. ஒருத்தனை கஷ்டப்பட்டு அடிக்கிறீங்க, லூட் அடிக்கும் போது பார்க்கவே மாட்டுறீங்க, டப்புன்னு வந்து எனிமி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அது மாதிரிலாம் தான் வெறுப்பாகும் சோலோவில் பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் அதனால தான் பார்த்தீங்கன்னா சோலவே விளாட மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சோலோவில் அழகாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணலாம். ஹீரோய்க்கு மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் கூட போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 வாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருக்கோம். அடுத்தது மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு மூவ் பண்ணுறது தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரக்கு கிடச்சா மறக்காமல் இந்த ட்ரக் யூஸ் பண்ணுங்கள். கார்லாம் எடுத்தீங்கன்னா கொல்த்தி போட்டுருவான். மாஸ்டர் ட்ரக் கூட ரொம்பவே டேஞ்சரு, மிஷா கேரக்டர் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டப்புன்னு இறங்கிட்டீங்க, ஏதோ இன்னலர் எனக்கு மார்க் காமிச்ச மாதிரி இருந்தது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இன்னலர் இருக்க போயிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பச்சைக்கிரமில் ஓரி வரான், எம்ஐ டியூபில் வர படலை. சரி ஏறாமல் அப்படி சொல்லி ட்ரோகனில் வேற லெவலாக பார்த்தீங்கன்னா எச்ஆர் போட்டு ஒரு ப்ளூவில் போட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணக்கூடாது, லூட்டே அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்கிட் சுற்றணும். ஸோ டப்பு டப்புன்னு இருக்கிற ஒரு சேஃபான பிளேஸாக பார்த்து இது மாதிரி மெட்கிட் சுற்றுங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஹைலி டேஞ்சரான பார்த்தீங்கன்னா பிளேஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவனை எனிமி வச்சா ஜோலி முடிஞ்சுது. ஸோ டப்பு டப்புனு மெட்கிட சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் கேட் சுற்றிட்டு வெளியில் போவோம் பாருங்கள். அங்கே தான் ஒரு சம்பவம் நடக்கும். இந்த இடத்துல பாருங்கள் வரான் பார்த்தீங்களா, இன்னத்துக்கு நம்ம லூட் அடிச்சிருந்தா அழகாக நம்மளை போட்டுருவான். ரொம்பவே சேஃபாக தான் லூட் அடிக்கிறோம். அதே மாதிரி இது மாதிரி நீங்கள் மெட்டு சுற்றிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் ஆடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஒருத்தனை எப்படியே கில் பண்ணிட்டோம் நம்ம எம்ஐ டூபில், ரைட் ஹேண்ட் சைடில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ டப்பு டப்புனு சூப்பர் மெடிக்கலாம் போட்டு ஜோனுக்கு வேறு மூவ் பண்ணணும். செம்மையாக பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குது இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா, 4th zone நினைக்கிறேன். ஸோ டப்பு டப்புனு நம்மகிட்ட அதிகமான இன்னலர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா தைரியமாக இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சேஃபாக இருங்க. இன்னிலையெல்லாம் இல்லைன்னா இந்த ஜோனுக்குள்ளே கொஞ்சம் போகிறது கஷ்டம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா 4th zone வேறு இப்போ வர முடிய போகுது வேறு. சரி டப்பு டப்புன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து வர குறைய ஆரம்பிக்குது. டப்புன்னு ஒரு குளோவில் போட்டு சரி டப்புன்னு மெட்கிட் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரிப்பேர் கிட்லாம் சுற்றிட்டு பக்காவாக பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு மூவ் பண்ணணும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றொருத்தன் வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ எம்ஐ டூபில் அடிக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆகுது. எம்ஐ டூபில் அவ்வளோ நம்மளுக்கு கேம் பிளே வரல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் பிளாக் போட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரோகில் 2 அடியை போட்டு கில்லத்தாச்சு. அதுக்கப்புறம் அவன் லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவனோ எனிமி இருக்கானான்னு பக்கத்தில் சைடில் அப்படி இப்படின்னு சும்மா சுற்றி பார்த்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சரி இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கானுங்க. சரி ரைட்டில் ஒருத்தன் இருக்கான் சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிப்பேன். இந்த இடத்துல பாருங்க எம்ஐ டியூபில் 2 ஷாட் போடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஊசி வச்சிருக்கான் போல, ஊசிக்கில் போட்டானுங்க. எனக்கு செம்ம பெரிய ஆயிடுச்சு, டேய் நானே ஒரு சர்வே கேஸு கில்லே அடிக்க மாட்டேன், அந்த கில்லை பார்த்தீங்கன்னா ஊசிக்கில் வர போட்டான், எனக்கு சமகாண்டாயிடுச்சு, அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மாதிரி தான் ஒரு ஷாட்டு கொடுத்தேன். சரி டப்புன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஆகிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே செத்து போயிட்டான்.
அதான் பாவி சொல்லிட்டு மறுபி ஊசியில் மறுபி ஓசி கில் அடிக்க பார்த்தான். நான் விடுவேனா பரவாயில்லடா, செத்தா கூட பரவாயில்லனு சொல்லிட்டு கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டப்பு டப்புன்னு ஒரு ரெண்டு குளோவில் போட்டு டப்பு டப்புன்னு சூப்பர் மெடிக்கில் சுத்த ஆரம்பித்தேன். நல்ல வேலை இந்த கில்லும் பார்த்தீங்கன்னா ஓசி கில் போட ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஜஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா குளோவில் போட்டு கில் எடுத்துட்டோம். சரி தப்புன்னு ஒரு குளோவில் போட்டு ஏறலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா எம்எ டியூப்ல அடிக்க பார்த்தேன். அவன் பார்த்தீங்கன்னா பச்சையை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ நம்மகிட்ட வர அந்த கேரக்டர் இல்லை, சரி நெய்லி கேரக்டர் இருந்தால் பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சரி குளோவில் உடஞ்சிரும் இல்லையா, ஒரு ஸ்கில் பிளாக் போட்டு சரி நேடு இருக்கிற நேடை பார்த்து குக் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏகப்பட்ட நேடு இருந்தது இல்லையா, ஒன்று ஒன்றா பொறுமையாக குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா ஷார்ட்லேயே வரல. இந்த மாதிரி ஷார்ட் டப்புன்னு வந்துட்டேன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. நானும் பார்த்தீங்கன்னா நேரெலாம் போட்டு சம டேமேஜ் சுற்றி குளோவில் போட்டுக்கினா சரி நானும் விடுவேன்னா குளோவில் உடச்சி தப்புன்னு பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கில் எடுக்கிறதுக்குள்ளே அடப்பாவி அது டப்புன்னு பார்த்தா ஏன்ச்சிட போகிறான் சொல்லிட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சுட்டு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிட்டோம். நியூ பிஆர் ரேங்க் சீசன் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்கப்பா. அது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைமண்ட் 3லேருந்து வேற லெவலான ப்ளஸ் 42, அதுக்கப்புறம் என்ன டைமண்ட் 4 தான் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் 4 ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.